நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சலத்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் டார்க் அப்படின்னா என்ன டார்க் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டார்க்கை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம மசலை கண்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபோர்ஸ் மூலிமா ஒரு செக்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது ஸோ அந்த மூவ் ஆகிற ஸ்ட்ரென்த்து அதாவது ரொட்டேஷ்னல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த செக்மெண்ட் காஸ்ட் பை எ ஃபோர்ஸ் விச் இஸ் நோன் எ ஸ்டார்க் ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு செக்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வந்து அது வந்து நடக்குது அப்படின்றது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு பேரும் எடுத்துக்கிறோம் நாம ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ப்ரொஃபஷ்னலான பவுலர் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்னரி மேன் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ஒரு பாலை வந்து பவுல் பண்ணுறாங்க ஸோ அப்படி பவுல் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரொஃபஷ்னல் பவுலர் வந்து பவுல் பண்ணும்போது அந்த பாலுடைய வேகமாக இருக்கட்டும் அது போகிற டேரக்ஷனாக இருக்கட்டும் கரெக்டான டார்கெட்டை நோக்கி ஹை வெலாசிட்டியோடு போகும் அதுவே ஒரு ஆர்டினரி மேன் பண்ணார் அப்படின்னா அவருக்கு பவுலிங் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவர் பண்ணுறது ஃபோர்ஸ் கம்மியாக தான் போகும் டார்கெட்டை நோக்கி போகுமான்றதும் டவுட்டு தான் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ஒரு சக்கம் டெக்ஷன் ஷோல்டரில் வந்து அந்த மூமெண்ட் அதாவது அந்த டார்க் அப்படின்னு சொல்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் பண்ணுறதுல பெலாசிட்டி அதிகமாக இருக்குது இன்னொருத்தர் பண்ணுறதுல வெல்லாசிட்டி கம்மியாக இருக்குது ஸோ இதிலேருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கோட ஸ்ட்ரென்த் வந்து ப்ரொஃபஷ்னல் பாலருக்கு அதிகமாக இருக்குது இவருக்கு வந்து கம்மியாக இருக்குது ஸோ அப்போது அந்த டார்க்குன்றது எதை பொறுத்து அமையும் என்னென்ன விஷயம்லாம் டார்க்கை வந்து நிர்ணயிக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ டார்க்கை குவான்டிடேட்டிவாக எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இதில் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மஸ்குலர் ஃபோர்ஸ் நம்ம மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக வந்து நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அடுத்து டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும் ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் ஈஸ் ஏ மூமன் டாம் சரிங்களா மொமன்டாம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்ஷன் லைன் டு தி ஜாயிண்ட் ஆக்சிஸ் இப்போ ஒரு செக்மெண்ட் நம்ம மூவ் பண்ணுறோம் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மசிலை வச்சு நம்ம மூவ் பண்ணுறோம் அந்த மசில் வந்து ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அந்த மசிலோட ஃபோர்ஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் லைன் இருக்கும் ஸோ அந்த ஆக்ஷன் லைன்லேருந்து ஸோ அதோட ஆக்ஷன் லைனுக்கு பர்பர்டிகுலராக சரிங்களா அதுக்கு ஒரு நைன்டி டிகிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அங்கேருந்து டுவேர்ட்ஸ் ஜாயின்ட் ஆக்சிஸை நோக்கி நம்ம ஒரு லைனை போட்டோம்னா அந்த ஜாயின்ட் ஆக்சிஸுக்கும் அந்த மஸ்ஸிலோட ஆக்ஷன் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் மொமெண்டாம் சரிங்களா ஸோ டார்க் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு மொமெண்டாம்னு சொன்னேன் அப்போ ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டார்கோட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் அதே போல் மொமெண்டாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கும் டார்க்கோட ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட்டை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கதவு தான் டோர் ஸோ இப்போ நம்ம டோரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூட போகிறோம் திறக்க போகிறோம் ஸோ இந்த டோரை நம்ம மூடுறதுக்கும் திறகுறதுக்கும் நாம் நம்ம கை வச்சு ஒரு புஷிங் ஃபோர்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போது இந்த டோர் மூவ் ஆகுது இல்லையா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சு தான் மூவ் ஆகும் அந்த ஆக்சிஸ்ன்றது எங்கே இருக்கும் அந்த டோரோட ஒரு கார்னரில் இஞ்சி கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு இரும்புல வந்து ராட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுதான் அதோடைய ஆக்சிஸ் அதை மையமாக கொண்டு தான் டோர் வந்து ஓப்பனாகவும் க்ளோஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம அந்த டோரை வந்து ஒரு மூணு பொசிஷனில் இருந்து அது நம்ம அதை வந்து மூட போகிறோம் திறக்க போகிறோம் ஒன்று அந்த முனையிலிருந்து அந்த ஆக்சிஸுக்கு கிட்டவே ஒன்று இன்னொன்று இன்னும் கொஞ்சம் தொலைவாக நடுவில் டோரோட நடுவில் பிடிச்சி புஷ் பண்ணுறோம் இன்னொன்று டோரோட முனையில் பிடிச்சி புஷ் பண்ணுறோம் ஸோ எல்லா வீட்லேயும் டோரில் பார்த்தீங்கன்னா அந்த லாக் பண்ணி நம்ம அந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா நம்ம பிடிச்சி தழுறது திறக்கிறது மூடுறது அது பார்த்திங்கன்னா டோரோட ஒரு முனையில் தான் கொடுத்துருப்பாங்க ஏன் அது அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இதை நம்ம ஒரு அசிம் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரு இரும்பு ராடு சொன்னோம் இல்லைங்களா ஒரு மூலையில் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து ஆக்சிஸ் அடுத்து நாம் அந்த டோரை வந்து திறக்க முயற்சிக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம கொடுக்கறது தான் வந்து அதோடய ஃபோர்ஸ் ஸோ ஃபோர்ஸு ஆக்ஷன் லைன் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட கையில் இருந்து அந்த டோரோடைய ஹேண்டில் வழியாக பாஸ் ஆகும் ஸோ நான் மொமெண்டாம்னா என்னென்னு சொன்னேன் அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்ஸிஸ் அண்ட் தி ஆக்ஷன் லைன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மூளையில் நம்ம கை வச்சு நம்ம வந்து திறக்கும்போது மொமன்டாம் வந்து அதிகமாக இருக்கும் இதுவே அந்த ஹேண்டிலுக்கு கிட்ட வைக்கிற கையிலையும் சரி நடுவு நடுவில் வச்சு போ தள்ளும் போதும் சரி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கன்சிடர் டப்லாக அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதில் யார் வந்து ஈஸியாக அந்த டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனையில் வச்சு தருகிறாங்க இல்லையா அவங்க தான் நடுவில் வச்சு தள்ளுறவங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படும் இன்னொருத்தவங்க இந்த ஓரமாக வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ரொம்ப ஃபோர்ஸை கொண்டு தான் அந்த டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு மூமெண்ட் அமுக்கான ஒரு ரிலேஷன் ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் பார்த்துக்கலாம் இதே மாதிரி நாம் எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து சுப்பினேஷனில் வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் இன்னொரு வாட்டி நம்ம வந்து மிட் ப்ரோனில் வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் சுப்பினேஷனில் வச்சு பண்ணும்போது மோர் ஓவர் பைசப்ஸ் தான் வந்து மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணுது ஸோ இப்போது பைசப்ஸ் ஆக்ஷன் லைனை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரேடியல் டியூப்ராசிட்டில் இன்சேஷன் ஆகும் ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் லைன் அப்படின்றது ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் ஸோ அப்போ அதோடய மொமெண்டாம் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவே மிட் போனில் வச்சு பண்ணும்போது பிரேக்யூரோடியலைஸ் மசில் தான் வந்து மெயின் ரோலை வந்து பண்ணுது பிரேக்யூரோடியலைஸ் அப்படின்றது ஜாயிண்ட் ஆக்சிஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஸோ அதோட ஆக்ஷன் லைன் அப்படின்றது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதோட மொமெண்டாம் உங்களுக்கு கணிச்சிட அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு பைட் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம வந்து அந்த எல்போ ஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிட் ப்ரோனில் வச்சு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் அதுவே சுப்பினேஷனில் வச்சு பண்ணிணாலோ இல்லை ப்ரொனேஷனில் வச்சு பண்ணாலோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இது தாங்க டார்க் மற்றும் மொமெண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கூட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க